எல்லா இடத்துலையும் திமுக ஒரு பெரிய ப்ராப்ளம். முன்னாடி தலைவரும் தலைவரோட குடும்பம் மட்டும் இருந்துச்சு. திமுகங்கிறது குடும்ப கட்சி தான். இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு குடும்பம் வந்துருந்துச்சு. அதுதானே மன்னா நமக்கு அசுர பலம். திரு பொன்முடியா கௌதம் சிகாமணி, அந்த பக்கம் கீதா ஜீவன், இந்த பக்கம் தமிழச்சி தங்க பாண்டியன், இந்த பக்கம் வந்து மகேஷ் பொய்யாமொழி, அந்த பக்கம் கதிரானந்த், இப்படி எல்லா ஊர்லயும் ஆளாளுக்கு ஒரு தலைவர், அவர் ஒரு பிள்ளையில மட்டுமே கொண்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல கட்சிக்காரங்களுக்கு நமக்கு ஒரு ஸ்பேஸே இல்லை இனிமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடாதா? திருச்சினா நேரு தான், வேலூர்னா துரைமுறை தான், அங்க ரெண்டாவது அத மாதிரி சேலத்துல எப்படி வீரபாண்டியா இருந்தாலும் அது மாதிரி ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொருத்தர் அவர் தான். அப்ப அவருடைய பிள்ளைகளுக்கான ஸ்பேஸ் தான் அங்க கூடுதுங்கிறது. அரசியல்ங்கிறது அந்த தந்தைகளுடைய அவங்களுடைய வளர்ச்சி பிள்ளைகளுக்கும் உதவுது, அவங்களும் கட்சி பண்றாங்க. அந்த மாதிரி கட்சி பண்றவனுடைய வீட்டு பிள்ளைகள் கட்சி பண்ற பிள்ளைகள் தான் பிளட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. ஆனா அங்கங்க வரும்போது அந்த கட்சிக்காரங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் குறையுதோ? ஏடிஎம்கேல யாருனாலும், ஏடிஎம்கேல ஒரு சாதாரண தொண்டை ரெண்டு முறை முதலமைச்சராக ஆயிட்டான். ஒரு தடவை ஓபிஎஸ் ஆயிட்டாரு, ஒரு எடப்பாடி ஆயிட்டாரு. சாதாரண தொண்டை கேஷுவலா யாருன்னு தெரியாத ஒரு ஆள் முதலமைச்சராக ஆயிட்டாங்க. வாங்க வாங்கடா பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னார் பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டு சொல்லுது.